ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இன்டர்வியூ டாட். இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா, இன்ட்ரெஸ்டிங்கான சாஃப்ட்வேர் ஃபேக்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த பர்டிகுலர் செக்ஷன்ல நிறைய ஓப்பன் சோர்ஸ் யூஸ் பண்ணுவோம் நம்மளுடைய ப்ராஜெக்ட்ல. இந்த ஓப்பன் சோர்ஸ் பத்தி தான் நம்ம சில இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். ஸோ நிறைய பேர் சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸாக இருப்பீங்க, உங்களுடைய ப்ராஜெக்ட்ல வந்து ஓப்பன் சோர்ஸ் யூஸ் பண்ணுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், லினக்ஸாக இருக்கலாம், அபாச்சி, ஸ்பிரிங் ஃப்ரேம் ஒர்க், இந்த மாதிரி நிறைய வந்து ஓப்பன் சோர்ஸ் யூஸ் பண்ணுவீங்க. இதனுடைய தொடக்கம் அது எங்கிருந்து ஆரம்பிச்சுன்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். ஸோ இனிஷியலாக பார்த்தீங்கன்னா, ப்ராப்பர்ட்டி சாஃப்ட்வேர் நிறைய வந்துச்சு, ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கு, கண்ட்ரோல் இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து அதை ரிபெல் பண்ண ஆரம்பித்தாங்க. அதனால தான் வந்து ஓப்பன் சோர்ஸே உருவாச்சு. ப்ரொப்ரைட்டரி சாஃப்ட்வேருக்கு எதிராக நம்ம வந்து ஓப்பன் சோர்ஸை உருவாக்கணும்னு சொல்லி 1983 வந்து ஒரு மூமெண்ட்டே உருவாச்சு. ரிச்சர்ட் ரோவ் தான் ஃபஸ்ட் வந்து ஜிஎன்யூ ப்ராஜெக்ட் ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1985 ஃப்ரீ சாஃப்ட்வேர் ஃபவுண்டேஷன் வந்து உருவாகுச்சு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரொப்ரைட்டரி சாஃப்ட்வேருக்கு அகெயின்ஸ்டாக நம்ம வந்து ஒரு ஓப்பன் சோர்ஸை உருவாக்கணும், நம்ம உருவாக்குற சாஃப்ட்வேரில் டிரான்ஸ்பரன்சி இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த ஃபவுண்டேஷன் உருவாக்குனாங்க 1985. ஓகே, ஃபஸ்ட்டு ஓப்பன் சோர்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எப்போ உருவாக்குறாங்க பார்த்தீங்கன்னா, 1991 லினக்ஸ்ன்றவர் லினக்ஸ்ன்ற ஓஎஸை உருவாக்குனாரு. உங்கள் எல்லாருக்குமே தெரியும் லினக்ஸ் எவ்வளோ பெரிய ஆப்ரேட்டிங் சிஸ்டம், வைட்லி யூஸ்ட் இன் தி என்டையர் வேர்ல்டு. இந்த லினக்ஸ் உருவானதுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய கொலாபரேஷன் உருவாச்சு சாஃப்ட்வேர் ஃபீல்டில். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஓப்பன் சோர்ஸ் ப்ரௌசர் பார்க்க போகிறோம். ஸோ 1998 ஒரு டெபியூ உருவாக்குறாங்க. நெட்ஸ்கேப்ன்ற கம்பெனி தான் பார்த்தீங்கன்னா மொசிலா உருவாக்குறாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா ஓப்பன் சோர்ஸ் ப்ரௌசர் 1998 உருவாக்குனாங்க. அப்புறம் 2005 பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு காரியம் நடந்துச்சு. அது என்னன்னா, கிட் ப்ராஜெக்ட் வந்து உருவாக்குறாங்க. கிட் உங்களுக்கு தெரியும், இது வந்து கோடை ஸ்டோர் பண்ணுற ஒரு ரெபாசிட்டரி, வெர்ஷன் கண்ட்ரோல் பண்ணலாம், நிறைய பிரான்ச்சை கிரியேட் பண்ணலாம், அதுக்கப்புறம் வந்து புல் ரிக்வெஸ்ட்டை உருவாக்கலாம். ஸோ டிஸ்ட்ரிபியூட்டர் டீம்ஸ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இதில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸ் இதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. 2010 பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய க்ரோத் வந்து இந்த கிட் ஹப்புக்கு கிடச்சிது. அதுக்கப்புறம் எல்லா டெவலப்பர்ஸ்க்கும் இது கோ டு பிளாட்ஃபார்ம் ஃபார் கோட் ஹோஸ்டிங். ஸோ 2010 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மில்லியன்ஸ் ஆஃப் ரெபாசிட்டரி வந்து கிட்ஹப்ல உருவாக்குனாங்க. இது ஒரு மிகப்பெரிய க்ரோத் ஃபார் கிட்ஹப். ஓகே, இவ்வளோ சொல்றீங்க ஓப்பன் சோர்ஸை பத்தி, ரெவன்யூ மாடல் எப்படிங்க, இதில் எப்படிங்க ரெவன்யூ உருவாகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஓகே ஓப்பன் சோர்ஸ்னா வந்து நிறைய டெவலப்பர்ஸ் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிறவங்க வந்து தன்னுடைய கோடை வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க, அப்படியே அது ப்ராஜெக்ட் உருவாகும். ஆனால் இதுலேருந்து எப்படி ரெவன்யூ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் நான் ஒரு கம்பெனி ஒர்க் பண்ணுறேன், நான் ஓப்பன் சோர்ஸ் ப்ராஜெக்ட் வந்து யூஸ் பண்ணுறேன், ஓப்பன் சோர்ஸ் லைப்ரரி யூஸ் பண்ணுறேன், எனக்கு வந்து ஃபர்தராக சப்போர்ட் அண்ட் சர்வீசஸ் வேணும் அப்படின்னா அந்த பர்டிகுலர் ஓப்பன் சோர்ஸில் நான் வந்து உதவி கேட்கலாம், அதுக்கு நான் பே பண்ணணும். ஸோ இதன் மூலமாக தான் ரெட் ஹாட் வந்து தே வர் ரியலி மேக்கிங் மணி பை செல்லிங் சப்போர்ட் அண்ட் சர்வீசஸ் ஆன் ஓப்பன் சோர்ஸ். இதுதான் பார்த்தீங்கன்னா ரெவன்யூ மாடல். இன்னொரு ரிப்போர்ட்டும் பார்த்தீங்கன்னா 2020 உருவாக்குனாங்க. அதில் வந்து 90% ஆஃப் த கம்பெனி வந்து ஓப்பன் சோர்ஸ் கோட தான் யூஸ் பண்ணுறாங்க தன்னுடைய சாஃப்ட்வேரில். ஓகே, நம்ம ஓப்பன் சோர்ஸை பற்றி சில விஷயங்களை பார்த்தோம். இப்போ ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பார்க்கலாம். ஓப்பன் சோர்ஸ் பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரன்சி, நான் கோட வந்து பார்க்க முடியும் என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லி, எல்லாமே டிரான்ஸ்பரண்டாக இருக்கும். கம்யூனிட்டி சப்போர்ட் எக்ஸலண்டாக இருக்கும். சப்போஸ் ஒரு பர்டிகுலர் லைப்ரரி வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு, அது கம்யூனிட்டி சப்போர்ட் கண்டிப்பாக அதிகமாக இருக்கும். எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா கம்யூனிட்டி சப்போர்ட் அதிகமாக இருக்கும். காஸ்ட் சேவிங்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ப்ராப்பர்ட்டி சாஃப்ட்வேரோட கம்மியாக இருக்கும். கான்ஸ் பார்த்தீங்கன்னா பொட்டன்ஷியல் ஃபார் ஃப்ராக்மெண்ட் டெவலப்மெண்ட். ஸோ கண்டினியூஸ் டெவலப்மெண்ட் இல்லாமல் ஃப்ராக்மெண்டடாக இருக்கும் டெவலப்மெண்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேரக்ட் சப்போர்ட் வந்து கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் சம்டைம்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு லைப்ரரி யூஸ் பண்ணுறீங்க, அதுக்கு நான் கொஞ்சம் ஃபேமஸ் இல்லாமல் இருக்குது அப்படின்னா கொஞ்சம் டேரக்ட் சப்போர்ட் கிடைக்கிறது கஷ்டம். யூ ஹவ் டு வெயிட் ஃபார் இட். சில ப்ராஜெக்ட் நீங்கள் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க, கொஞ்சம் நாள்லேயே பார்த்தீங்கன்னா இல்லை கொஞ்சம் வருஷத்தில் அதை வந்து நிறைய பேர் கான்ட்ரிபியூட் பண்ணாமல் சப்போர்ட் பண்ணாமல் போயிடுவாங்க. அப்போ என்ன ஆகும்னா, இட்ஸ் ரிஸ்க் ஆஃப் அபேண்டன் ப்ராஜெக்ட்ஸ். யாருமே சப்போர்ட் பண்ணாமல் கான்ட்ரிபியூட் பண்ணாத ஒரு ப்ராஜெக்டை உங்களுடைய ப்ராஜெக்ட் நீங்கள் யூஸ் பண்ணும்போது இட் மைட் பி ரிஸ்க். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா கான்ஸ். ஸோ எனக்கு தெரிஞ்ச ஃபேமஸான ப்ராஜெக்ட்லாம் பார்த்தீங்கன்னா லினக்ஸ், அபாச்சி, ஸ்பிரிங் ஃப்ரேம் ஒர்க், இதெல்லாம் தான் ஓப்பன் சோர்ஸ் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் ஃபார் மோர் டெக் வீடியோஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யூர் சப்போர்ட். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் கெரியர். தேங்க்யூ. பாய் பாய்.